அன்மான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாண்டிகச்சேல் இன்று மீண்டும் ஐயா அவர்கள். ஐயா, உங்கள் பேரை சொல்லுங்க. பாலாஜி. பாலாஜி, அந்த எந்த பாலாஜி? திருப்பதியில் இருக்கார அவல பாலாஜி, அவருடைய பேர் தான் நீங்க வச்சிருக்கீங்க. சரி ஐயா, தொலைக்காட்சியில் பாட வந்திருக்கீங்க. ஆமாம் சார். நீங்கள் என்ன பண்றீங்க? நான் ப்ரொஃபஸராக இருந்தேன் சார். ப்ரொஃபஸராக இருந்தீங்க, ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆகிட்டீங்க. மேத்ஸ் அண்ட் மியூசிக் தான் இரண்டு கண்கள் எனக்கு. உங்களுக்கு இசை தான் இரு விழிகள். டெலிகாஸ்ட் பண்ணலை, ஆனால் ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கு சின்ன வயசில். சரி, ஆல் இந்தியா தொலைக்காட்சியில் பாட போகிறது இதான் முதல் முறை? முதல் முறை. என்ன பாட்டு பாட போறீங்க? சின்ன அரும்பு மலரும் பங்காளி. அரும்பு மலர்கள் திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல், பங்காளிகள் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஐயா பாடியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு. சின்ன அரும்பும் மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் கண்கள் அந்த காட்சி கண்டு களிக்கும் நாள் வரும், நான் களிக்கும் நாள் வரும். சின்ன அரும்பும் மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் நிலவே என் வயிற்றில் உதித்த கனியே, மண்ணில் உழவும் நிலவே என் வயிற்றில் உதித்த கனியே, வாழும் உன்னால் செழித்தே மனம் மகிழும் நாள் வரும், நான் மகிழும் நாள் வரும். சின்ன அரும்பும் மலரும் சிரிப்பை சிந்தி வளரும் நீ எங்கிருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும், போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும், தாய் அன்பு உன்னை காக்கும், தாய் அன்பு உன்னை காக்கும். நீ அழுவதே நடா உறங்கி அமைதி காணடா, நடா அமைதி காணடா. அருமையான விஷயம், அருமை அருமை. அதாவது இந்த வயதில் அந்த ஆர்வம், இந்த அருமையான விஷயம். இப்படியெல்லாம் வந்து ஒரு பாடக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப நல்ல முயற்சி பண்ணிக்கிறேன். உங்க கூட யார் வந்திருக்காங்க? என் சன் வந்திருக்காங்க. உங்க சன்? வாங்க சன், வாங்க 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 வாங்க. கம் கம் சன், கம் கம் ஸ்டேஜ் வாங்க. உங்க பேரை சொல்லுங்க. வினோத்குமார். வினோத்குமார், உங்க அப்பா முதன்முறையாக பாடியிருக்காங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அது தொலைக்காட்சியில் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப பிக் டேலண்டட், டேலண்டட். ஆ பாருங்க, அப்பா அப்பா இல்லை கண்டிப்பாக மகன் அப்படிதான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்க ஐயா. உங்களை பாராட்டி நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் தமிழா பாடிச்சு சார்பாக அருமையான பாடல். உங்க இப்போ நீங்க இது இது இந்த கருத்து சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்? அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். இது ரொம்ப நாள் அனுபவம். வெக்கம் ஜாஸ்தி இருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே நெக்லெக்ட் பண்ணிட்டேன். சரி,
ஆண்டவன் புண்ணியத்தில் ப்ரைஸ் நிறைய பேர் மியூசிக் டைரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. நான் அவங்க வீட்டுக்கு போய் கேட்கறதுக்கு என்னமோ ஒரு வெக்கம். சரி, அந்த வெக்கத்தாலே நீங்கள் போகலை. இப்போ ஆண்டவன் எனக்கு மறுபடியும் குல்ஷன் அவர் மூலமாக ஏதோ நல்ல இது கிடச்சிருக்கீங்க எனக்கு. ஆண்டவன் புண்ணியத்தில் பார்ப்போம். இன்னும் ஸ்டில் ஐ காட் தட் ஆம்பிஷன். நன்றி, தேங்க்யூ. தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. நன்றி. இந்த மைக்கில் சொல்லுங்கள். என் ஃபாதர், மதர், அப்புறம் எல்லாருமே எனக்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். மரகதாசி அவர்கள் எழுதிய பாடல் கே வி மகாதேவன் இசையில். சரியா, எப்போ வந்தது படம் தெரியுமா? 71 வந்திருக்கு. 61, sorry 61, 61 வந்த படம், அருமையான படம். நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பார்த்தா பாட்டு கட்சியில் இந்த போன்ற பாடல்கள் நீங்களும் பாடலாம். வாங்கய்யா. நன்றி, வணக்கம்.